ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். TNEA 2021 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு TNEA 2021க்கான ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட் எல்லாரும் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம TNEAவோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ரேங்க்கை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரியே ரேங்க் லிஸ்ட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு TNEAல 1.5 lakh மேலே அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரேங்க்கும் இந்த வருஷம் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவுன்சிலிங் ரவுண்டு நாங்கள் எத்தனாவது ரவுண்டு வருவோம், இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை முடிஞ்சளவு ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய TNEA சம்மந்தமான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு TNEA 2021 கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்னா, ஸோ ரவுண்டு பொறுத்தளவுக்கு யார் யார் ஃபஸ்ட் ரவுண்ட், யார் யார் செகண்ட் ரவுண்ட், யார் யார் தேர்ட் ரவுண்ட், யார் யார் ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே இன்னும் கொஞ்சம் நாளில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னொரு 2 days ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ நம்மளோட கவுன்சிலிங்கும் நடக்க போகுது. இன்னும் டைம் ஸ்பேன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. அதனால நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ப்ரெடிக்ஷனாக மட்டும் இருக்க முடியுமே தவிர அது கன்ஃபார்மா இருக்க முடியாது. ஜஸ்ட் பிரெடிக்ட் பண்ணலாமே தவிர யாராலையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சோ ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். சோ இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. பட் வெயிட் பண்ற டைம்ல நீங்க பண்ற ரொம்ப முக்கியமான விஷயம்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க இந்த டைம்ல பண்ணுங்க. நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்றதும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டவுட்டா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரவுண்டு 1 கவுன்சிலிங்ல வந்தாதான் நல்ல காலேஜ் கிடைக்குமா? அப்படின்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல காலேஜ் கிடைக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ரவுண்டு 1 வந்தா நல்ல காலேஜ் கிடைக்கும்னா ரவுண்ட் 2 வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா நல்ல காலேஜ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல காலேஜில் நமக்கு படிக்கிறதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாலேஜ் வேணும், நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்கணும், இது மாதிரி நல்ல ரிசல்ட் இருக்கணும், இது மாதிரி நிறைய அஸ்பெக்ட்ஸ் வச்சு நம்ம யோசிப்போம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலேஜில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கணும். ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல காலேஜ் இருக்கும், அந்த காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எந்த வித ஃபீலும் பண்ண தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாய்ஸ் லிஸ்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் ரேங்க் அப்படின்றது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சுருக்கு. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும், லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் ரேங்க்ல இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கட் ஆஃப்க்கு உங்களோட ரேங்க்குக்கு எவ்வளோ நல்ல காலேஜை செலக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்ல காலேஜை ட்ரை பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும். TNEAல இந்த வருஷம் அப்ளிகேஷனோட கவுண்ட் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. ஸோ 1.5 lakh மேலே அப்ளிகேஷனோட கவுண்ட் இருக்குது. பட் இதை நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் கோர்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது புது கோர்ஸே நிறையா இருக்குது. CDC டிபார்ட்மெண்ட்லேயே அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பிரான்ச்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா நியூ கோர்சஸ் இருக்குது. ஸோ நியூ கோர்சஸ் இருக்கப்ப நிறையா சீட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சீட் இன்க்ரீஸ் ஆகிறனால அப்ளிகேஷனோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பெரிய சோகமான விஷயம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம சேனல் நிறையா TNEA பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நம்ம சேனலில் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.